உறுதிப்பாடோடு நடைபெறுகிற போராட்டம் எங்களுக்கானது அல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கானது, எதிர்கால தலைமுறைக்கானது என்கிற உணர்வோடு திரண்டிருக்கிற அன்பு தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களாகிவிட்டது. இப்படி மழையில கொளுத்தும் வெயிலில களமிறங்கி போராடுகிற சூழல் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு பேச்சுவார்த்தை மூலமாகவே நகர்த்தக்கூடிய அணுகுமுறையில் பல பணிகளை செய்து வருகிறோம். மரியாதைக்குரிய தோழர் நாகை திருவள்ளுவர் அவர்கள், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணின் பூர்வகுடிகளை அருந்ததியர் என்கிற சொல்லால் இந்த மண்ணில பண்பாட்டு அடையாளம் பறிக்கப்பட்ட இந்த மண்ணின் பூர்வ பௌத்த குடிகளை இன்று அமைப்பாக்கி வருகிற அருமை தோழர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு ஆர்ப்பாட்டம் குறித்து தகவல் சொன்னார். அவரிடத்திலே நான் சொன்னேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு பணிகள் இருக்கிறது. நாளை எனக்கு உடன் ஜவஹர்லால் அவர்களுக்கும் இரண்டு கூட்டங்கள் சென்னையிலே அரசு சார் கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த பணியாக இருந்தாலும் எங்களையும் உங்களில் ஒருவராக எப்பொழுதும் போல கருதிக் கொள்ளுங்கள். நீங்கள் தருகிற மனுக்களை கொண்டு போய் உரிய அதிகாரிகளிடத்திலே சேர்த்து, உரிய அமைச்சர்களிடத்திலே சேர்த்து நியாயம் பெற்றுத்தர வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் செய்கிறோம். ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நடத்திக் கொள்ளுங்கள் என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். ஆனால் அண்ணா, கட்டாயம் நீங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வீர்கள். நாம் இணைந்திருந்து ஒரு கொள்கைக்காக பயணப்படுகிறோம். ஆனால் நாம் எல்லோரும் ஒரு மேடையிலே இணைந்திருக்கிறோம் என்கிற செய்தி நம்முடைய மக்களுக்கு போய் சேர வேண்டும். சிந்தனை செல்வனுக்கும் நாகை அண்ணன் திருவள்ளுவருக்கும் இடையிலே இருக்கிற உறவு, மரியாதைக்குரிய தலைவர் தன் வாழ்வை இந்த மக்களின் விடுதலைக்காக அர்ப்பணித்திருக்கிற, வீசும் புயல் வெப்ப சூறாவளி விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவர் அவர்களும், அறுவை தோழர் தமிழ் புலிகளுடைய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்களும் உடன்பிறப்பாய் ஒட்டி உறவாடுகிறார்கள் என்ற செய்தி மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். மரியாதைக்குரிய அண்ணன் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்களே, நாம் இணைந்திருக்கிறோம் என்பதுதான் எதிராக இருப்பவர்களுக்கு சிக்கலை தருகிறது. இவர்கள் எப்பொழுதுமே பிரிந்து கிடக்க வேண்டும் என்று கருதுகிறவர்களாக இந்த மண்ணிலே உழைக்கும் மக்களை கூறு போட்ட சனாதன கும்பல் நாம் பிரிந்து கிடக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துகிறது. ஆகவே நம்முடைய ஒவ்வொரு கணத்திலும் நாம் இணைந்திருக்கிறோம் என்கிற செய்தியை பதிவு செய்ய வேண்டும். ஆகவேதான் பல்வேறு அரசியல் இயக்கங்கள் கொள்கை கோட்பாடுகள் இணைந்த நிலையில் பேராசிரியர் அண்ணன் ஜவஹர்லால் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் ஓரணியில் திரண்டு எம் மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னார். அரசியல் ஆதாயத்தை கடந்து எம் மக்களின் தலைவிருக்காக உயிரையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயார் என்கிற செய்தியை இணைந்து நின்று ஒரு மேடையில் நின்று பகிர்ந்து கொள்வோம் என்கிற செய்தியைத்தான் அருமை தோழர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் சொன்னார். ஆகவே நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். இது ஒரு வாய்ப்பு. இன்று உங்கள் பகுதிக்கு வந்து கடுமையான பசி, யாராவது கொஞ்சம் நீராகாரமாவது தரமாட்டீர்களா, எந்த வீட்டில் இருந்தாவது ஒரு அண்ணா சாப்பிட்டு விட்டு போங்கள் என்கிற அழைப்பு வராதா என்று உங்கள் தெருவுக்கு நான் வந்திருந்தேன். சாதம் இருந்தது, எனக்கு பசி இருந்தது. ஆனால் எம்எல்ஏ எல்லாம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்களா என்கிற தயக்கத்தோடு தான் நீங்கள் அதை தவிர்த்து விட்டீர்கள். அருமை உறவுகளை, நாங்கள் இந்த புழுதியிலிருந்து, இந்த துயரந்த இந்த குடிசைகளிலிருந்து தான் அந்த மாமன்றமாக இருக்கிற சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்திருக்கும். ஆகவே சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்தவுடனே எங்கள் பெற்ற தாய்களை, எங்கள் பெற்ற வீட்டை, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒருபோதும் மறந்துவிடக்கூடியவர்கள் அல்ல. நம்முடைய பகுதிக்கு வந்தபோது பெரும் வேதனையாக இருந்தது. அருமை தோழர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் அழைத்தது எவ்வளவு நியாயமானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். எவ்வளவுதான் அவர் தொலைபேசியிலே சொல்லியிருந்தாலும் பொதுவாக நான் புரிந்து கொண்டிருப்பேன். உக்கடத்திலே இருக்கிற மேம்பாலம், இந்த தேசத்தை உயர்த்துவதற்கு மேடான இடத்திலே பாலம் கட்டப்படுகிறது.
ஆனால் நம்முடைய மக்கள் கீழே போய்கொண்டே இருக்கிறார்கள். கட்டப்படுவதோ மேம்பாலும் கீழே இறக்கப்படுவதோ நம்முடைய மக்களின் வாழ்க்கை என்கிற அளவில் அது இருக்கிறது என்கிற அளவில் தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய பகுதிக்கு வந்தபோதுதான் அது எவ்வளவு கொடூரமான ஒரு சிறையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் என்று சொல்லப்படுகிற அல்லது அயன் சீட் இரும்பு ஸ்டீல் சீட் என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட தகர அடையாளங்களை கூரையின் மேற்கு பகுதியிலே போடுவோம். ஆனால் இங்கோ நான்கு புறத்திலும் அதே ஸ்டீல் சீட்டை வைத்து ஒரு சிறைச்சாலையை விட மிக கொடுமையான முறையில் ஒரு மாத காலம் அந்த மக்கள் அங்கே இருப்பது என்று திட்டமிட்டு இருந்தால் கூட அப்படி ஒரு வீட்டை கட்டியிருக்க முடியாது. அதை விட மோசமான நிலையில அந்த தகர வீடுகள் அங்கே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறன. சற்றேறக்குறைய 300 குடும்பங்கள் அங்கே இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கு 5 பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட 1500 பேருக்கு மேலே அந்த பகுதியிலே வசிக்கக்கூடியவர்கள். ஆனால் அங்கே இருப்பதோ 2 கழிவறை வளாகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கழிவறை வளாகத்திலும் 2 அல்லது 3 கழிவறைகள் தான் இயங்கக்கூடிய நிலையில இருக்கிறது. 3 கழிவறையிலே சற்றேறக்குறைய 900 தொழிலாளர்கள் அங்கே போய் காலை கடனை முடித்துவிட்டு அவர்கள் துப்புரவு பணிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் கோவை மாநகரத்தையே தூய்மையாக்கி கொண்டிருக்கிற என்னுடைய சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழுக்கடைந்து கிடக்கிறது, எவ்வளவு வேதனையில இருக்கிறது என்பதை பார்த்து நான் மனதுக்குள் அழுது கொண்டேன். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. அதிகாரிகள் சொன்னார்கள், நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மாநகராட்சியினுடைய ஆணையர் ஒரு ஆணையை வெளியிடுகிறார். அந்த ஆணையின் அடிப்படையில் நம்முடைய உக்கடம் சிஎம்சி பகுதியில் இப்பொழுது 200 வீடுகள் கட்டியிருக்கிறார்களே, அந்த இடத்துல இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு பதிலாக அந்த மீன் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் ஒரு சங்கமாக மாற்றப்பட்டு அவர்களுக்கு ஒரு தனியாக இந்த இடத்தை காலி செய்வதற்காக வேறொரு இடத்துல ஒரு இடம் தருவதாக ஒரு உத்தரவானது போடப்படுகிறது. முறையான மாநகராட்சியினுடைய விதிகள் பின்பற்றப்படாமல் அந்த உத்தரவு வெளியிடப்பட்டதாக அதிகாரிகள் எங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். மாநகராட்சி தன்னுடைய இடத்தை யாருக்கும் விற்க முடியாது. விற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அரசாணை பிறப்பிக்கப்படாத நிலையில குத்தகைக்கு விடலாம். 30 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ உரிய சட்டத்தின் அடிப்படையில் அந்த நிலத்தை குத்தகைக்கு விடலாம். யாருக்கு குத்தகைக்கு விடுகிறோம், எவ்வளவு குத்தகை அவர்களிடத்தில் வசூல் செய்ய போகிறோம், எந்த அடிப்படையில் அவர்களுக்கு குத்தகை விடப்படுகிறது, எந்த நிபந்தனையின் அடிப்படையில் குத்தகைக்கு விடப்படுகிறது என்கிற விவரங்கள் வரையறுக்கப்படாமல் அள்ளி தெளித்த கோலத்தில் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த இடத்துல சிஎம்சி காலனி பகுதியிலேயே ஒரு மீன் மார்க்கெட் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயங்கிக் கொண்டிருக்கிற அதே மீன் மார்க்கெட்டிலே இருப்பவர்களை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு மீன் மார்க்கெட் சொசைட்டிக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேறொரு இடத்தை தருகிறது என்று சொன்னால் எந்த அடிப்படையிலே தருகிறீர்கள்? அந்த இடத்தை பெற்றுக் கொண்டவுடனேயே நீங்கள் இந்த இடத்தை காலி செய்துவிட வேண்டும் என்கிற ஒற்றை நிபந்தனையின் அடிப்படையில் தான் மாநகராட்சி நிர்வாகம் அவர்களுக்கு இடத்தை தந்திருக்க முடியும். ஆக அந்த நிபந்தனை இதுகாரும் பூர்த்தி செய்யப்படவில்லை. உடனடியாக அந்த இடத்துல இடத்தையும் வாங்கிக் கொண்டார்கள். பணம் போட்டு அந்த சங்கம் மீன் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களது மீன் வியாபாரமும் செழிக்க வேண்டும், அவர்கள் நமக்கு முரணானவர்கள் அல்ல, அவர்கள் நமக்கு பகையானவர்கள் அல்ல, அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். ஆக அந்த சகோதரர்கள் அந்த இடத்துல போய் தங்களுக்கான ஒரு மீன் மார்க்கெட் கட்டுமான வளாகத்தை வணிக வளாகத்தை கட்டிக்கொண்டார்கள். ஆக எந்த அடிப்படையில் என்று சொன்னால் அப்படி கட்டிக்கொண்ட உடனேயே இவர்கள் இங்கே இருந்து இந்த இடத்தை காலி செய்து கொண்டு அந்த இடத்திற்கு போக வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்திலே ஏற்கனவே 5 தலைமுறையாக
சற்றே 120 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்திலே வாழ்ந்து வருகிற, இந்த மாநகரத்தின் துப்புரவு பணியை பெரும்பாலும் செய்து வருகிற இந்த வண்ணின் பூர்வகுடிகளான அருந்ததிய சமூக மக்களுக்கு அந்த இடத்திலே வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த இடம் இந்நேரம் காலி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சில அதிகாரிகள் அலட்சியத்தோடும் முறையான விதிகளை பின்பற்றாமலும் அரைகுறையாக அந்த நேரத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எதையாவது செய்துவிட்டு போகட்டும், எப்படியாவது இந்த மக்களிடத்தில் வாக்குகளை வாங்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் டோக்கன் கொடுத்து அங்கே இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாக்குகளை பெறுவதற்காக வேட் செய்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு அரசியல்வாதியின் அழுத்தத்திற்கு மலினமாக பலியாகி அங்கே அன்று இருந்த மாநகராட்சி ஆணையர் அள்ளி தெளித்தார் போல ஒரு ஆணையை போட்டு, இதோ பாருங்கள் மீன் மார்க்கெட் அங்கே போய்விட்டது, சீக்கிரத்திலேயே இந்த இடம் கையகப்படுத்தப்பட்டுவிடும், உங்களுக்கு பட்டா போட்டு விடுவோம், எல்லோரும் எங்களுக்கு வாக்கை தாருங்கள் என்று ஓட்டு வாங்குவதற்கு அரசு நிர்வாகம் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்று நாங்கள் இருவரும் போய் பார்த்தபோது கிடைத்திருக்கிற செய்தியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக அரசோடு நாங்கள் கூட்டணி வந்திருக்கிறோம், ஆனால் எதற்காக இந்த இடத்துல கவலையும் பார்ப்பாட்டம்? அரவை தோழர் கனியமதன் அவர்கள் சொன்னது போல அவர் சொன்ன அனைத்து அமைச்சர்களோடும் மிகுந்த நல்லிணக்கத்தோடு உறவோடு தோழமையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நானும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜவஹர்லால் அவர்களும். ஒரு சட்டமன்ற குழுவின் தலைவராக மும்மரிசையிலே அமரக்கூடிய தகுதியை பெற்ற தலைவர்களாக நாங்கள் இருக்கிற காரணத்தினாலே அமைச்சர் பெருமக்களிடத்தில் இதை பேச முடியும். ஆனாலும் இந்த இடத்துல இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவது தவிர்க்க முடியாது. ஏன் என்று சொன்னால் கொள்கை அளவிலே திமுகவோடு நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறோம், ஆனால் கொள்கை களத்திற்கும் நடைமுறை களத்திற்கும் இடையிலே இடைவெளி ஏற்படுமானால் முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆனால் அது நடைபெறவில்லை, அமைச்சர் சொல்லுகிறார் ஆனால் அது நடைபெறவில்லை. ஆக நடைமுறை இடைவெளி இருக்குமானால் அந்த நடைமுறை இடைவெளியை மக்களை திரட்டி சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை தோழமை கட்சிக்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய கடமை விட்டிருக்கிறேன். அடிப்படையிலே நான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, இங்கு நான் பார்க்கிறேன், இங்கே அண்ணன் சுசி கலியரசன் அவர்கள் ஒரு சமூக சில இளைஞர்களை அழைத்து வந்தார், சூதூர் வட்டம் என்று நான் கருதுகிறேன். அந்த பகுதியில் 1994 அமைச்சர் பெருமக்களை அழைத்து வந்து அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து வந்து பட்டா கொடுத்தாகிவிட்டது. ஆனால் எந்த தனிநபருக்கும் பட்டாவை அழந்து கொடுக்கவில்லை. ஏனென்றால் பட்டா கொடுத்த பிறகுதான் தெரிகிறதா அது நத்தம் புறம்போக்கல்ல மேச்சல் நிலம் என்று, அது நத்தம் புறம்போக்கல்ல மேச்சல் நிலம் என்று பட்டா கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம், முதல்வருடைய கட்டளை. அன்று யார் முதல்வராக இருந்தாரோ அது அவருடைய கட்டளை அல்லது அவரது ஆசை. ஆனால் பட்டா கொடுக்க வேண்டும் என்ற உடனே முறையாக ரத்தம்புரம் போக்கா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு அந்த அதற்கான ஏற்பாடை செய்திருக்க வேண்டும். மேச்சல் புறம்போக்காக இருந்தால் அப்பொழுது ரத்தம்புரம் போக்காக அதை மாற்றியிருக்க வேண்டும். நீங்கள் மேச்சல் புறம்போக்கை ரத்தம்புறம்போக்காக மாற்றாமல் பட்டா கொடுத்து விட்டீர்கள், விழாவையும் வைத்துக் கொண்டீர்கள். அந்த காகிதத்தை வைத்துக் கொண்டு அங்கே இருக்கிற மக்கள் இன்னமும் அல்லல் படுகிறார்கள் என்று சொன்னால் மக்களை திரட்டி அந்த அதிகாரிகளை கண்டிக்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ் புலிகளுக்கும் இருக்கிறதா இல்லையா? இந்த கேள்வியைத்தான் நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே அருமை நண்பர்களே, நான் இங்கே மிக அடக்கமான முறையில் பேசிவிட்டு விடைபெற வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். ஆனால் காலையிலே எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் இந்த பிரச்சனையை முடித்து வருகிறேன், பிறகு அதற்கு வருகிறேன். நிலா தான் காய்ந்து கொண்டிருக்கிறது, தென்றல் தான் வீசிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய போராட்ட வாழ்க்கையிலே இந்த மழையோ புயலோ ஒன்றும் பெரிய செய்தி அல்ல. அருமை நண்பர்களே, ஆக இன்று கமிஷனரிடத்திலும் நாங்கள் பேசினோம், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் பேசினோம். சரி, அவன் தான் அதிமுக ஆட்சி காலத்திலே ஒரு தவறாக அவசர கோலத்தில் அள்ளி தெளித்தார் போல ஒரு ஆணையை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். சரி, நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆட்சி பொறுப்பேற்று எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? எந்த அமைச்சர் வந்து உங்க அதிகாரிகளுடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? முதலமைச்சர் வந்து இவர்களுக்கெல்லாம் தர வேண்டாம் என்று சொன்னாரா அல்லது அமைச்சர் வந்து இவர்களுக்கெல்லாம் தர வேண்டாம் என்று சொன்னார்களா? ஆக அதிகாரிகளுடைய மண்டையிலே அழுக்கு இருக்கிறது என்பதுதான்
வருத்தத்தோடு இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிற செய்தி, முன்னாலே இருக்கிறவர் அழகாக ஷேவிங் செய்து விட்டு இருக்கிறார், ஒருவேளை அவர் ஐஎஸ் காவல் அதிகாரியாக இருக்கிறாரா அல்லது அவர் ஊடகவியலாளராக இருக்கிறாரா என்று எனக்கு தெரியாது. நீங்கள் ஒருவேளை ஐஎஸ் ஆக இருந்தால் இதை தெளிவாக படம் பிடித்துக் கொள்ளுங்கள். இங்கே எங்களால் தெருக்களில் இருக்கிற குப்பைகளை சுத்தப்படுத்த முடிகிறது. நண்பர்களே, அதிகாரிகளின் மண்டையிலே இருக்கிற குப்பையை சுத்தப்படுத்துவதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம். மாநகராட்சி ஆணையரையும் பாதுகாக்கிறோம். அவர் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு அந்த இடத்தை குத்தகைக்கு விடுவாரா? இவங்களும் குத்தகைக்கு வாங்கினவங்க அந்த பில்டிங்கும் கட்டிக்கிட்டாங்களா? பில்டிங்கும் கட்டிக்கிட்ட பிறகு இவங்க அங்க போக மாட்டாங்களா? என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு உட்கார்ந்துருப்பாங்களா? மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்க மட்டும் தெரியுதா இருக்கு? இது எவ்வளவு வேலையா இருக்குது, எவ்வளவு தவறான ஒரு அழுத்தமாக இருக்கிறது. ஆகவே உடனடியாக நான் இன்று மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சொன்னேன், அதிகபட்சம் என்கிட்ட கொடுத்த, நான் உங்களை மாதிரி ஐஏஎஸ் எல்லாம் படிக்கல, ஆனா என்னிடம் தந்தால் உறுதியாக சொல்கிறேன், அதிகபட்சம் ஒரே ஒரு வாரத்திற்குள் தீர்வு செய்யக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை. அருமைத்தோழர் நாகை திருவள்ளுவர்கள் சொன்னார், மீன் மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரிகளின் நலன் மிகவும் முக்கியமானதுதான், அவர்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமானதுதான், ஆனால் எங்கள் பெண்டு பிள்ளைகள், எங்கள் குழந்தைகள், பிறந்த குழந்தைகள், ஒரு நாள், 2 நாள், 1 வாரமான குழந்தை அந்த ஸ்டீல் ஷீட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, அது குறித்து கொஞ்சம் கருணை கொள்ளுங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரே என்று கேட்கக்கூடிய நிலையிலே. ஆகவே முற்று முழுவதுமாக மாநகர நிர்வாகம் உடனடியாக மீன் மார்க்கெட் தொடர்பான ஒரு பிரச்சனைக்கு உரிய தீர்வை தந்தாக வேண்டும். சில அதிகாரிகளிடத்தில் சொன்னார்கள், ஒருவேளை அவர்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் வீட்டை கட்டிக்கொள்வதற்கு தயாராக இருந்தால், நாங்கள் அவ்வாறு செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன போது, அருமைத்தோழ நாகை திருவள்ளுவர்கள் உடனடியாக குறுக்கிட்டு, அந்த இடத்தையும் எங்களுக்கு தந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம், ஆனால் எங்கள் வீடு எங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த, காலங்காலமாக வாழ்ந்த அதே இடத்தில் இருக்க வேண்டும், அங்கே அண்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தம்பியும் அங்கே போய் வாழ வேண்டும் என்பது ஆசை. அங்கே அப்பா குடியிருந்து வருகிறார். 220 வீட்டில் அப்பாவுக்கு ஒரு வீடு கிடைத்துவிட்டது, மகனுக்கும் ஒரு வீடு. ஆகவே இந்த இடத்துல நகர் மாநகரத்தினுடைய மையப்பகுதியில் நாங்கள் வாழ வேண்டும் எங்களுக்கு என்று எதை உறுதிப்படுத்தினீர்களோ அந்த இடம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். ஆகவே இறுதியாக பேச்சுவார்த்தையில நடந்த அம்சம் என்று சொன்னால், 2 வாரத்திற்குள்ளாக மாநகரத்தினுடைய கமிஷனர் உடனடியாக இது தொடர்பாக அவரிடம் இருக்கிற ஃபைலை, இது தொடர்பான ஆவணத்தை, இது தொடர்பான கோப்புகளை தலைமை செயலகத்திற்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். முடிவெடுக்கப்படாத எந்த கோப்பும் உங்கள் மேசையிலே இருக்கக்கூடாது. அது நீங்க உங்களால முடிவெடுக்க முடியலனா நீங்க தலைமை செயலகத்திற்கு அனுப்பி வையுங்கள். தலைமை செயலகத்திலே உரிய முடிவை எடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் அண்ணன் ஜவஹர்லால் அவர்களும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அங்கே அதை அனுப்பி வைங்க, அங்கே எங்கேயாவது தேங்கனா அங்கே நாங்கள் பேசிக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில இந்த பிரச்சனைக்கு ஒரு வாய்வழி தீர்வை தற்காலிகமாக உருவாக்கி. ஆகவே அருமை நண்பர்களே, உறவுகளே, இந்த பிரச்சனையில பலரும் குழப்புகிறார்கள் என்கிற செய்திதான் வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது. நம்முடைய கைகளிலே ஆயுதத்தை கொடுத்து நம்முடைய சொந்த சகோதரருக்கு எதிராக போராட வைக்கக்கூடிய பல்வேறு சமூக விரோத கும்பல் இன்று நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறது. அதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். சாதியை சொல்வார்கள், சாதி பெருமையை சொல்வார்கள், மதத்தை சொல்வார்கள், மதத்தின் பெருமைகளை சொல்வார்கள், இங்கே இருக்கிற திராவிட அரசியலுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வார்கள், சமூக நீதி கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வார்கள். இதன் மூலமாக உழைக்கும் மக்களிடத்திலே கசப்பை உருவாக்குவார்கள், பெரும் புணர்ச்சி விதைப்பார்கள். நமக்கு பிரச்சனை வேறொன்றும் அல்ல, அதோ அங்கே போகிறாரே அந்த இஸ்லாமியர் தான் நம்முடைய பிரச்சனை என்று பிரச்சனையை திசை திருப்புவார்கள், அதோ அங்கே போகிறாரே கிறிஸ்துவர் அவர்தான் நம்முடைய பிரச்சனை என்று பிரச்சனைகளை திசை திருப்புவார்கள். நாம் எல்லோரும் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் என்கிற உணர்வோடு நம்முடைய அடிப்படை பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவோம். இந்த நாடு நம்முடைய நாடு. இந்த காலையில கூட அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள்
உடனடியாக நாம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போகலாம் என்று சொன்னபோது நான் கொஞ்சம் இந்த கோணியம்மன் கோவிலுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொன்னேன். அண்ணன் ஆச்சரியப்பட்டிருப்பான், சிந்தனை செல்வனுக்கு திடீர்னு அம்மன் மேல இவ்வளவு பக்தி வந்திருக்கு, கோணியம்மன் கோவிலுக்கு போகிறாரே என்று. இந்த கோணியம்மன் கோவில் தொடர்பாக சட்டமன்றத்திலே நான் உரையாற்றினேன். ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், நாம் இந்த மண்ணின் பூர்வகுடிகள், நாம் இந்த மண்ணை ஆண்டவர்கள், இந்த மண்ணிலே காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக நாம் வாழ்ந்தவர்கள் என்பதற்கான அடையாளமாக இன்னும் இருப்பது இங்கே இருக்கிற பண்பாட்டு அடையாளங்கள் தான். இந்த பண்பாட்டு அடையாளங்களை எவனாவது ஆக்கிரமித்துக் கொள்ளட்டும் என்று நாம் பரிதாபமாக கைவிட்டு விட்டோம். இந்த கருத்திலே திராவிடர் கழகத்தினுடைய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ராமகிருஷ்ணர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். நான் தெளிவாக இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், கோணியம்மன் கோவில் என்ற உங்கள் கையில இருக்கிற ஸ்மார்ட் போனிலே நீங்கள் பதிவு செய்து வரலாற்றை பாருங்கள். 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே கோவன் என்கிற இருளர் சமூகத்தை சார்ந்த ஒரு அரசன் தன்னுடைய குலதெய்வமாகிய கோணியம்மாவுக்கு கோவையம்மாவுக்கு அங்கே ஒரு கோவிலை கட்டினான். அது நாட்டார் வழிபாட்டுக்குரிய கோவில், எளிய மக்களுடைய கோவில். இந்த மண்ணிலே ஆதி திராவிடர்களாய், பறையர்களாய், அறந்ததியர்களாய், இன்னபர சமூகங்களாய், சாத்தியர்களாய், பல்வேறு அடையாளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணின் பூர்வ குடிகளுடைய கோவில் கோணியம்மன் கோவில். ஆனால் இங்கே தெலுங்கு ஆந்திர பகுதியில இருந்து வந்த தெலுங்கு மன்னர்கள் அந்த இடத்திலே மக்கள் கூடுகிறார்கள், கோணியம்மன் கோவிலுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு கோவிலை கைப்பற்றி இன்று ஆகம விதிகளுக்கு உட்பட்ட சனாதனத்தை பயிலக்கூடிய ஒரு கோவிலாக அந்த கோவிலை மாற்றியிருக்கிறார்கள். இன்று அந்த கோவிலுக்குள்ளே பூசாரிகள் யார், இருள சமூகத்தை சார்ந்தவர்களா, பறைய சமூகத்தை சார்ந்தவர்களா, அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர்களா? ஆக நம்முடைய அடையாளங்கள், பண்பாட்டு அடையாளங்கள் திருடுபோய் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் வேதனையோடு இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அடையாளங்களை மீட்க வேண்டிய கடமை நம் முன்னால் இருக்கிறது என்பதை வெத்த பணிவோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அருமை உறவுகளே, திராவிட முன்னாட்சி கழகத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம், கொள்கையளவில் பிழைந்திருக்கிறோம். சனாதன சக்திகளை எதிர்ப்பதற்கு, பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான 2வது விடுதலை போராட்டத்தை நடத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அணிந்திருப்பது தேவையானது, ஒரு வரலாற்று தேவை என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே நடைமுறையில் ஏற்படுகிற எந்த தவறுகளையும் சுட்டிக்காட்டுவதற்கு விடுதலை சிறுத்தைகளோ, மனிதநேய மக்கள் கட்சியோ, இடதுசாரி இயக்கங்களோ தவறியதே இல்லை என்பதை மீண்டும் அழுத்தமாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை உறவுகளே, டிஓ 156 இங்கே தூய்மை பணியாளர்கள் இனிமேல் நிரந்தரமாக யாரையுமே பணியமர்த்தம் செய்யக்கூடாது என்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசாணையை தீயிட்டு பொசுக்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கும் இங்கே கூடியிருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறதா இல்லையா? நீங்கள் தூய்மை பணியாளரை சூப்பர்வைஸ் பண்ற, வேலை வாங்குற கண்காணிப்பாளரை நிரந்தர பணியாளராக எடுத்துக்கீங்க, அவருக்கு மேல இருக்கிற இன்ஜினியர் நிரந்தரமா இருப்பாரு, அவருக்கு மேல இருக்கிற கமிஷனர் நிரந்தரமா இருப்பாரு, கமிஷனருடைய உதவியாளர் நிரந்தரமா இருப்பாரு, கமிஷனருடைய டிரைவர் நிரந்தரமா இருப்பாரு, கமிஷனருடைய குவார்டர்ஸ் இருக்கிற பாதுகாவலர் நிரந்தர பணியாளரா கவர்மெண்ட் உத்தியோகத்தரா இருப்பாரு. இவங்களுக்கு கீழே வேலை செய்யற தூய்மை பணியாளர்கள் யாருமே இனிமே அரசாங்கத்தால நிரந்தர பணியாளர்களாக எடுக்கப்படக்கூடாது என்கிற ஒரு அரசாணை அதிமுக ஆட்சியிலே போடப்பட்டிருந்தாலும் சரி, எந்த ஆட்சியிலே போடப்பட்டிருந்தாலும் சரி, அந்த அரசாணையை தூக்கி எறிய வேண்டியது நம் முன்னால் இருக்கிற கடமை. தூய்மை பணியாளர்களை அவுட்சோர்சிங் என்கிற பெயரால வெறும் 10,000 ரூபாய்க்கு, வெறும் 13,000 ரூபாய்க்கு, வெறும் 15,000 ரூபாய்க்கு வேலை வாங்குகிற இந்த கொடுமை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதை இந்த மேடையில் இருந்து நான் சொல்ல கடமைப்பட்டேன். ஆகவே எனது அருமை உறவுகளே, இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் வந்தேன். காலையில ஒரு 9 மணி போல காவல் அதிகாரி ஒரு தொலைபேசியில் என்னை அழைத்தார். சார் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது, 30 ஆண்டுகால என்னுடைய பொது வாழ்க்கையில ஒரு காவல் அதிகாரி என்னுடைய தொலைபேசிக்கு வந்து சார் கொஞ்சம் பார்த்து பேசுகிறேன்னு சொன்னது எனக்கு மிகுந்த வியப்பாக இருந்தது. இந்த காவல் அதிகாரிக்கு நான் பண்போடு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், நீங்க கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க சார்.
சமூக பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத முட்டாள்தனமாக அதை வெறும் லாண்டாடர் பிரச்சனையாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கிற வறட்டுத்தனமான காவல் அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளால் தான் இந்த சமூகத்தில் பெரும்பாலான பிரச்சனைகள் வருகிறது. பெரும்பாலான பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு 50 பேர் 100 பேர் செத்த பிறகு அங்க இருக்கிற ஒரு தாசில்தார் மேல, அங்க இருக்கிற ஒரு எஸ்ஐ மேல, அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கிறது மேல எந்த யூஸும் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டருக்கு, இந்த அருப வருவாய் அதிகாரிகளுக்கு எல்லாம் சமத்துவம் காண்போம்னு ஒரு பயிற்சியை தரணும்னு சட்டமன்றத்தில் சிந்தனை செல்வன் பேசுகிறேன். உங்களுக்காக நிறைய பேசிக்கலாம். ஓய்வு பெற்ற பிறகு நீங்களாம் பாதுகாக்கப்படணும், உங்களுக்கு வந்து எல்லா விதமான நலன்களும் பலன்களும் வரணும், பணியாற்றுகிற போது உங்களுக்கு எல்லாமே தரப்படணும், ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு தனியார் ஆஸ்பத்திரி கட்டி தன்னுடைய உடலையே முழுக்க முழுக்க வேலைக்கான ஆயுதமாக பயன்படுத்துகிற காவல் அதிகாரிகளுடைய உடல் ஆரோக்கியத்தை, அவர்கள் குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்தை 100 விழுக்காடு அரசாங்கமே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற பல கோரிக்கைகளை உங்கள் நலனுக்காக நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அது வேறு. அதே சமயத்தில் உங்கள் மூளையில ஒரு ஜனநாயக தன்மை உருவாகும் சமூக சோசியலிசம் நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் போறாரு, நம்ம தம்பி அங்க இருக்கிறாரு, வேகமா போய் இந்த தம்பியை கூப்பிட்டுவாரு. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், குழந்தைகள்லாம் அழுதுட்டு இருக்காங்கப்பா, குழந்தைகள்லாம் இங்க இருக்கிறாங்க, மழை பெய்யுது, கொடைகளே வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்ல போறாரு உங்களுக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். வேற ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்கப்பா, அவங்கெல்லாம் நினைஞ்சு போனா நாளைய வேலை கேட்டு மக்கள் பிடியாருங்க, அவங்களை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்ல போறாருன்னு நான் நினைச்சுட்டு, பரவாயில்ல, ஒரு காவல் அதிகாரி ஏதோ அவசரமா போறாரு, தம்பிங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்க போறாரு. அவரு இந்த நடுவில் ஒரு தடுப்பு கட்ட வச்சிருக்கோம்ல, அந்த தடுப்பு கட்ட பக்கத்துல ஒரு தம்பி கையில கொடியே பிடிச்சிட்டு இருக்கிறது, கஷ்டப்பட்டு அந்த தடுப்பு கட்ட மேல கையை வச்சிருக்காரு. இந்த தடுப்பு கட்ட மேல இந்த கொடியை வைக்காதன்னு சொல்றதுக்காக மெனக்கெட்டு போறீங்க, என்னப்பா நீ படிச்சிருக்கிற, நீ எப்படிப்பா இந்த நாட்டை காப்பாற்ற போற? ஆக எங்கன்னா இதுதான் பிரச்சனை. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இது மாதிரி சாதாரண, நான் கேட்கிறேன், இது எல்லா அரசியல் கட்சிக்கும் பொதுவானதான் உங்களால செய்ய முடியுமா? நான் சவால் விட்டு சொல்ற உங்களால முடியுமா? இங்க வந்து பெரிய கட்சிகள் ஆளும் கட்சிகள் வந்தா அப்படி அவன் கொடி கட்டும் போது நீங்களும் கூடவே இருந்து காபி வாங்கி கொடுத்தா, ஐயா ஒழுங்கா கொடி கட்டுப்பா, இந்த கொடி கம்ப சரியா இல்லைன்னு சேர்த்து கட்டுன்னு சொல்றது. சாமானிய மக்கள் தெருவுல கொற்ற மழையில எங்க நிக்கிறது, கொடியை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு தம்பி ஓடி போய் சும்மா அந்த தடுப்பு வைக்கிறான், நிறுத்துற கையை வைக்கிறான், அவரை போய் கூப்பிட்டு என்னையா உங்களுடைய அதிகாரம் எவ்வளவு வர, உங்களுடைய அதிகாரம் எவ்வளவு பரிதாபமா இருக்குன்னு பாருங்க. நீங்கள் யாரை எதிர்கொள்ள வேண்டியவர்கள் என்று சொன்னால் சமூக விரோதிகளை எதிர்கொள்ள வேண்டியவர்கள், சமூகத்தில் தொடர்ந்து படுகொலை நடக்குது. காலையில 9 மணிக்கு போன் பண்ணி சொன்னதுனால சொல்றேன், கூடுதலா சொல்றேன், மரியாதைக்குரிய காவல் அதிகாரிகளே, உங்க ஸ்பெஷல் பிரான்ச்ல எவ்வளவு பேருப்பா வந்து இந்த ஒடுக்கப்பட்டிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தகவல் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல ஸ்பெஷல் பிரான்ச்ல, இந்த ஐஎஸ்ல, உளவுத்துறையில பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஜனநாயகத்தில் இடம் பெற்றிருந்தால் சிந்தனை செல்வன் வருகிறார்னா எங்க தங்கியிருக்கீங்க சார், தங்கியிருக்கிற வசதியா இருக்க சார் அப்படின்னு கேட்டு அதுக்கு பிறகு நேரில் வந்து இந்த சூழ்நிலை சரியில்லை, அந்த மோசமான சங்கிகள்லாம் இருக்கிறானோ, நீங்க நல்லா நினைச்சுதான் பேசுவீங்க, இருந்தாலும் ஒண்ணு தப்பா எதாவது பேசுவாரோ அப்படின்னு நீங்க சொல்லலாம். போன போட்டு சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கா உங்களுக்கு ஆகி போச்சு, இதெல்லாம் அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அருமை நண்பர்களை, நீங்கள் சொன்னதால் இங்கே திரும்ப ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆம்ஸ்டாங்கினுடைய படுகொலை குறித்து நான் இங்கே பேச வேண்டும் என்று கருதவில்லை. அருமை நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் பௌத்தம் சார்ந்த ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை, மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக எல்லா தலைவர்களும் பேசிவிட்டார்கள். இன்று தமிழக அரசு மிக கடுமையாக நடவடிக்கை எடுத்து ஒவ்வொரு நாளும் கொலையாளிகளை தேடி தேடி பிடித்து கைது செய்து வருகிறது. ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். காலையில் தான் இந்த கேள்வி எனக்குள்ளாக எழுந்தது. ஒருவேளை உளவுத்துறையில பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வலுவாக இருந்திருந்தால் அவர்கள் ஆம்ஸ்டாங்குடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே ஆம்ஸ்டாங்குடைய உயிருக்கு பாதுகாப்பு அரசு தர வேண்டும் என்கிற கருத்தை அரசு கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பார். உளவுத்துறையிலே இஸ்லாமியர்கள் வருவாக இருந்திருந்தால் அண்ணன் ஜவஹர்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்களை அவர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சொல்லியிருப்பார்கள். உளவுத்துறையிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் பால் இரக்கம் கொண்டிருக்கிற, அன்பு கொண்டிருக்கிற அதிகாரிகள் இருக்கிறார்களே தவிர ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் போதுமான அளவு இடம்பெறவில்லை என்கிற வருத்தத்தை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே ஒரு முறை அல்ல, இனி குறைந்தது 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது கோவைக்கு வருவோம், மக்களிடத்தில் நிற்போம்,
இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிற போது இருக்கை போடக்கூடாது, சாமியான போடக்கூடாது, கொட்டுகிற மழையாக இருந்தாலும் மழையிலே நின்றுவிட்டுத்தான் கலைய வேண்டும் என்கிற ஆணவ போக்கோடு காவல்துறை நடந்து கொள்ள கூடும். காவல்துறை வெறும் சட்டம் ஒழுங்கை சாலையிலே போகிறவர்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, இது அரசு இயந்திரத்தினுடைய இன்னொரு நடவடிக்கை. அரசுதான் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது. அந்த ஜனநாயகத்தை பயன்படுத்துகிற எக்ஸசைஸ் செய்கிற ஒரு மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் தான் இந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டியது, இவர்களையும் மழையில் இருந்து பாதுகாக்க வேண்டியது காவல் அதிகாரிகளுக்கு உரிய கடமை. அத்தகைய கடமை உணர்வோடு சிந்திக்கிற சமூக சிந்தனையை காவல் அதிகாரிகளும் பெற வேண்டும். யாரோ தவறிழைத்து விட்டார்கள், நாம் ஏன் இந்த தவறை சரி செய்ய வேண்டும் என்கிற அலட்சியத்தோடு மாநகராட்சி நிர்வாகம் நடந்து கொள்ள கூடாது. 2 வாரங்களுக்குள்ளாக நல்ல தீர்வு எட்டப்பட வேண்டும். இல்லையென்றால் அருமை தோழர் பேரறிவாளர் சொன்னதைப் போல போராட்டம் அடுத்த பரிமாணத்தை பெறும் என எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவர்களின் சார்பிலே இந்த போராட்டத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவை மாநகர் சிவானந்தா காலனியில் 1000 அருந்ததியர்கள் குடியிருப்பை அகற்றுவதற்கான முயற்சியை மாநகராட்சி மேற்கொண்டிருக்கிறது என்கிற துண்டு சீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். மாநகராட்சி ஆணையரிடத்திலே இது தொடர்பாக நாளை போய் நீங்கள் சந்தித்து பேசுங்கள். இவ்வாறு இந்த மண்ணின் பூர்வகுடிகளை அப்புறப்படுத்துகிற முயற்சியை மாநகராட்சி நிர்வாகம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன்.